வணக்கம் நண்பர்களே, சற்று முன் எடுத்த மிக முக்கியமான செய்தி. பேருந்துகளில் இனி ரயில்களைப் போல புதிய வசதி விரைவில் அறிமுகம். இது என்ன வசதி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தொலைப்படும் போது நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார மாவட்டங்களில் சுமார் 6000 பேருந்துகளில் ஜியோ கோடிங் செய்து பேருந்து நிறுத்தங்களை கண்டறியும் வசதி 2 வருடங்களுக்கு முன்பு நிறைவு பெற்றுள்ளது. ஆனால் தற்போது 500 பேருந்துகளில் அந்த அமைப்புகளை நிறுவும் பணி தொடங்கி இருக்கின்றது. இதற்காக ஒவ்வொரு பேருந்துகளிலும் 6 ஸ்பீக்கர்கள் பொருத்தும் பணி தொடங்கி நடைபெற்று கொண்டிருப்பதாக மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறியுள்ளனர். மேலும் இதற்கான ஒப்பந்தங்கள் கோரப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 1000 பேருந்துகளில் பேருந்து நிறுத்தங்களை அறிவிப்பதற்கான அமைப்புகளை நிறுவும் பணி தொடரும். அதன் பின் படிப்படியாக அனைத்து பேருந்துகளிலும் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் முதற்கட்டமாக அடுத்த பேருந்து நிறுத்தம் குறித்த அறிவிப்புகள் தமிழில் மட்டுமே அறிவிக்கப்படும். இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு மேம்படுத்தப்படும் போது ஆங்கிலத்திலும் அறிவிக்கும் விதமாக மாற்றம் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த அறிவிப்பானது ஒரு பேருந்து நிறுத்தம் வருவதற்கு 200 முதல் 250 மீட்டர் தொலைவில் இருக்கும்போது பேருந்தில் அறிவிக்கப்படும். விரைவில் அனைத்து விதமான பேருந்துகளிலும் இந்த வசதி வந்துவிடும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வசதி முதற்கட்டமாக 37G எனும் பேருந்தில் சோதனை முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையில் மொத்தமாக 602 வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. அதில் 626 நிறுத்தங்கள் இருக்கின்றது. 2 பேருந்து நிறுத்தங்களுக்கு இடையே சராசரியாக 500 முதல் 600 மீட்டர் இடைவெளி இருக்கும் இந்த நிலையில் தற்போது 200 முதல் 250 மீட்டருக்கு முன்பே பேருந்து நிறுத்தம் குறித்த அறிவிப்பு வெளியாகும்.